அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி டெலிகைனசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே உங்களோட ஹேண்ட் வந்து ஷேக் ஆகுது அந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஆக்சுவலி அந்த ஆக்டில் என்னோடய கையை நான் அப்படி ஏரில் வச்சுருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பற்றாமல் கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும். ஆக்சுவலி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டேபிள் சர்ஃபேஸில் வச்சு நான் இப்போ அதை பண்ண போகிறேன். ஸோ அதே தான், அதே த்ரெட்டு தான், அதே ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டு தான். ஸோ அதை அப்படியே கீழே தொங்க விட போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இது வந்து ஒரு ஃபெவிக்விக்கு. இப்போ நான் எது சொன்னாலும் இது கேட்க போகுது பாருங்கண்ணே. ஸோ ஐ திங்க் இப்போ லைட்டாக அதை ஷேக் ஆகணும், மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். என்னோடய கை வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், என்னோடய விரலை கூட நான் ஆடாமல் பார்த்துக்கிறேன். ஸோ கிளாக் வைஸ் இப்போ நான் இதை மூவ் பண்ண போகிறேன். என்னோடய இன்னொரு கை கீழே இருக்குல்ல, ஸோ அதையும் நான் வந்து நல்லா தூக்கிக்கிறேன். ஓ கிளாக் வைஸ் ஸ்பீடா. ஓகே, அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே ஸ்லோவாக, கொஞ்சம் மிக ஸ்லோவாக, ஸ்லோ 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 ஆன்டி கிளாக் வைஸ் கமான். லைட்டாக அதோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆன்டி கிளாக் வைஸ் யா மாறிடுச்சு ஸ்பீடா. ஸ்பீடா 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 கமான். ஓகே பேபி, அப்படியே ஸ்டாப் ஆகு ஸ்டாப் ஆகு ஸ்டாப். ஸோ ஓகே ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ அப் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா. ஓகே கூல், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியுமா? கமான் கமான் ஸ்பீட். இப்போ சைடில், ஸோ சர்க்கிள் ரொட்டேட் ஆகக்கூடாது, சைடில் போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை ஸ்லோ ஆகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய மூமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா சைட்லேயும் மூவ் ஆகுது. ஆக்சுவலி எனக்கு இந்த கை வலிக்குது இப்போது, அதனால் இதை நான் கீழே கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ சைட் வைஸில் போகுது, அவ்வளோதாங்க. இது வந்து எந்த ஆப்ஜெக்டை வச்சுனாலும் எந்த த்ரெட்டை வச்சாலும் உங்களால் உங்கள் வீட்டில் இதை பண்ண முடியும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் திருப்பவும் சொல்கிறேன், இது டெலிகைனசிஸ் கிடையாது. டெலிகைனசிஸ்னால் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டால் வந்து என்னோடய பாடியும் இந்த ஆப்ஜெக்ட்டும் டச் ஆகிருக்கு. ஆனால் உண்மையான டெலிகைனசிஸில் அப்படி எந்த ஒரு டச்சுமே இருக்கக்கூடாது ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்மளோட உடம்புக்கும். ஸோ அதே தான் நான் அந்த வீடியோவில் நான் வந்து திருப்ப திருப்ப சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லாருமே வீடியோ முழுசாக பார்க்காம இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு என்னோடய ஹேண்ட் ஷேக் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பீங்க. இப்போ நான் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெலிகைனசிஸ் கிடையாது. ஆக்சுவலி இது என்னன்னே எனக்கு தெரியாது. நான் டெலிகைனசிஸ் சம்மந்தமாக அப்படியே யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தீபக் சோப்ரா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இன்னொருத்தங்கள்ட்ட வந்து பண்ணி காமிச்சிருப்பார். அவர் வந்து பெரிய ஆள், பெரிய சைக்காலஜிஸ்ட்டு, ப்ளஸ் அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா பெருசு. ஸோ அவர் பண்ணி காட்டினதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அதை உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் இது டெலிகைனசிஸ் கிடையாது. டெலிகைனசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கா பண்ணப்படலையா அப்படிங்கிறத பற்றியும் நான் இங்கே மேலே ஐ பட்டனில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டெலிகைனசிஸ் பற்றி. அந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த சேனலில் நான் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், அதை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். கூட வரவே மற்றும் ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் புவனேஸ் பழனிசாமி. டாடா.